நடிகர் விவேக் ஒபராய். ஹிந்தி பட நடிகர் ஆவார். இவர் நடிகர் அஜித் நடித்த விவேகம் படத்தில் வில்லனாக நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐஸ்வர்யா ராய் நடிகையும் முன்னாள் உலக அழகியும் ஆவார். நடிகை ஐஸ்வர்யா ராய் தற்போதைய வாழ்க்கைக்கு முன்னர் இரண்டு பேரை காதலித்தார். அவர்கள் சல்மான்கான் மற்றும் விவேக் ஓபராய் ஆவர். ஆரம்பத்தில் சல்மான்கானை காதலித்த ஐஸ்வர்யா ராய் அவரின் கோபப்படும் குணம் பிடிக்காமல் அடுத்ததாக விவேக் ஓபராயை காதலித்தார். ஆனால் அந்த காதலும் முடிவுற்று அதன் பிறகு ஐஸ்வர்யா ராய் ஹிந்தி பட சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனின் மகனான அபிஷேக் பச்சனை காதலித்து கரம் பிடித்தார். இவர்களுக்கு ஒரு மகளும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நடிகர் விவேக் ஓபராய் ஐஸ்வர்யா ராயை தேர்தல் ரிசல்ட்ஸ் அடிப்படையில் மீம்ஸ் போட்டு பகிரங்கமாக கலாய்த்துள்ளார். இதனால் இவருக்கு நடிகர் நடிகைகள் மற்றும் ஐஸ்வர்யா ராய் ரசிகர்கள் என பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். இது மட்டுமல்லாமல் தேசிய மகளிர் ஆணையம் நடிகர் விவேக் ஓபராயை கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் இது குறித்து விளக்கம் அளிக்குமாறு அவருக்கு நோட்டீஸும் அனுப்பியுள்ளது. பல தரப்பில் இருந்தும் நடிகர் விவேக் ஓபராய்க்கு எதிர்ப்புகள் வலுத்ததால் விவேக் ஓபராய் தற்போது மன்னிப்பு கோரியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், ஒரு விஷயம் முதலில் வேடிக்கையாக தெரியும், ஆனால் மற்றவர்களுக்கு அப்படி தெரியாது. 10 வருடங்களாக சமூகத்தில் பின்தங்கிய 2000 குழந்தைகளுக்கு நான் உதவிகள் செய்துள்ளேன். எந்த பெண்ணையும் எப்போதும் நான் இழிவாக நினைத்தது இல்லை. நான் பதிவிட்ட மீம்ஸ் காரணமாக ஒரு பெண் பாதிக்கப்பட்டு இருந்தால் அதற்காக மன்னிப்பு கோருகிறேன். மேலும் ஐஸ்வர்யா ராய் பதிவை நான் நீக்கிவிட்டேன் என்று கூறியுள்ளார். இதன் மூலம் இந்த பிரச்சனை தற்போது முடிவுக்கு வந்துள்ளது.